ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சர்ப்ரைஸ் பிளான் இன் 20 டேஸ். 20 நாளில் நம்ம சர்ப்ரைஸ் பிளான் எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல இந்த சேலஞ்ச் பேர். அதனால் சர்ப்ரைஸ் சேலஞ்சு வச்சுட்டேன். 20 நாளில் எப்படி முடிக்க போகிறோம் இந்த செகண்ட் மிட்டம் போர்ஷனை? ஒரு சப்ஜெக்ட் 2 சப்ஜெக்ட் இல்லைங்க, எல்லா சப்ஜெக்டும், ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயோ, சிஎஸ்ஸு. உங்களை கஷ்டப்படுத்தாமல் ஒரு நாளைக்கு 2 கொஷின் 1 கொஷின் படித்தா போதுன்னு சொன்னால் படிப்பீங்களா? அதுதான் இங்கே நடக்க போகுது, அதுதான் நான் இங்கே பண்ண போகிறேன். ஸோ ஆல்ரெடி மேக்ஸுக்கு டெய்லி 4 சம்ஸ் வீடியோ போயிட்டுருக்குது. அந்த வீடியோ வந்து கீழே ப்ளேலிஸ்ட்டில் தானே 5 நாள் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறது, 6வது நாள் வரும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் டெய்லியும் அந்த 9:30 மேலே தான் வீடியோ போடுவேன். நல்லா கேட்டுக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு டெய்லி 5:30 அப்லோட் ஆகிடும். நீங்கள் எப்போ வேணாலும் படிச்சுக்கலாம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட டைம், 11th போட்டிருக்கேன், 12th போட்டிருக்கேன், நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு நாளைக்கு 2 சப்ஜெக்டாக இருக்கும், ஃபிசிக்ஸு அல்லது கெமிஸ்ட்ரி, இல்லை ஃபிசிக்ஸு பயோ, இல்லைனா கெமிஸ்ட்ரி பயோ, இல்லைனா சிஎஸ்சி. அந்த மாதிரி சிஎஸ் மட்டும் எனக்கு போகிறத வேணாமான்னு தெரியல, நிறைய பேர் போடுன்னு சொன்னீங்க, பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி என்னென்னா, ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி 11th சரி 12th சரி, வெறும் 2 கொஷினுங்க. அது முக்கியமான கொஷின், செகண்ட் மிட்டமுக்கு வரக்கூடிய கொஷின். இந்த மாதிரி தான் டெய்லியும் சேலஞ்ச் இருக்கும். நீங்கள் இன்றைக்கே இதை நான் சொன்னதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா, 4 நாளில் நீங்களே சொல்லுவீங்க, ஓரளவுக்கு நான் வந்து நல்லா படிச்சிட்டேங்க சார் அப்படின்னு சொல்லுவீங்க. இது கன்ஃபார்ம். மேக்ஸுக்கு மொத்தமாக 5 நாளோ 6 நாளோ முடிஞ்சிருச்சு. ஒரு நாளைக்கு 4 சம் போட்டு 20 சம் போட்டாங்க பசங்க இப்போவே. ஸோ அதனால் அவங்கக்கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக அந்த சேலஞ்சும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கு 9:30 வருது நீங்கள் நைட்டு. ஸோ கண்டிப்பாக இது வந்து டெய்லி 5:30 அப்லோட் ஆயிரும். நீங்கள் எப்போ வேணாலும் படிச்சுக்கலாம், ஆனால் இப்படி டைமிங் ஒதுக்குங்க. டியூஷன் கிளாஸஸ் போனாலும் சரி போகலனாலும் சரி உங்களுக்கு டைமிங் ஒதுக்கினா மேக்ஸ் வேறு கொடுத்துருக்கேன். அதுக்கு தான் காலையில் எந்திரிக்க சொல்கிறேன், காலையில் மேக்ஸ் வச்சுக்கோங்க. நைட்டு ஒரு 9 மணிக்கு மேலே, 9 to 11, 2 மணி நேரம் ஃபிக்ஸ் பண்ணும். 1 மணி நேரம் ஃபிசிக்ஸு, 1 மணி நேரம் கெமிஸ்ட்ரி, அவ்வளோதான் கொடுத்துருக்கேன். புதுசாக படிக்கிறவங்களை, அது படிக்கிறவனாக இருந்தால் 1 மணி நேரம் தான், இல்லை 6 மணிலேருந்தே நான் ஃப்ரீ தான் சார், டியூஷன்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னா ஜாலியாக உட்காந்து படிக்கலாம். பாருங்கள், 11th ஃபிசிக்ஸு யூனிட் 7, பெர்னாலிஸ் தீரம், ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் பெர்னாலிஸ் தீரம் தேற்றம் கண்டிப்பாக வரும். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எழுது, அழகாக டெரிவேஷன் போடு, டெரிவேஷன் போட்டு கேஸ் கடைசியில் ஒரு கேஸ் இருக்கு வச்சுக்கிட்டு 0 போட்டு கன்ஃபார்ம். இந்த பப்ளிக்கில் கேட்குறேன், 5 மார்க் யூனிட் 7. யூனிட் 7 டைப் ஆஃப் மாடலை, யங்ஸ் மாடலை, பல்க் மாடலஸ், ரிஜிடிட்டி மாடலஸ், இந்த 3 மாடலஸ் கண்டிப்பாக 3 மார்க் அல்லது 5 மார்க்கில் கேட்பாங்க. இம்பார்ட்டன்ட், 5 மார்க் கண்டிப்பாக படிச்சுருங்க. 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி. ஸோ புக் பேக்கில் 30வது கொஷின், 40வது கொஷின், 33வது கொஷின், 30வது கொஷின் சிமிலாரிட்டி பிட்வீன் யூனிட் 5, இதெல்லாம் சரிங்களா. பெர்லிமன் அலுமினியம் 5 மார்க்கு கன்ஃபார்ம். 40வது கொஷின் அவு பிளாஸ்ட் ஆஃப் பாரிஸ் இஸ் ப்ரிப்பேர்ட், இது அதை விட இம்பார்ட்டன்ட், 3 மார்க்கு. 33வது கொஷின் யூசஸ் ஆஃப் பிளாஸ்ட் ஆஃப் பாரிஸ் இம்பார்ட்டன்ட், 3 மார்க்கு. இதுதான் 11th. இது படிக்கிறது ஒன்றும் சிரமம் கிடையாது, வேணா படிச்சு பாருங்கள். 12th ஃபிசிக்ஸு யூனிட் 8, ஐன்ஸ்டீன் ஃபோட்டோட்டிக் ஈக்குவேஷன், 2 ஐன்ஸ்டீன் இருக்குது, ஐன்ஸ்டீன் ஃபோட்டோட்டிக் ஈக்குவேஷன் 5 மார்க்கு. நீங்கள் அந்த படம் போட்டு டெரைவ் பண்ணணும், h-h(u0) அப்படிங்கிற e=mc² அந்த மாதிரிலாம் வச்சு அந்த படம் போட்டு டெரிவ் பண்ணி அந்த கிராஃப் முடி படிக்கணும் சரிங்களா. இப்படி ஒரு கிராஃப் இருக்கும் இல்லையா, ஆனால் இப்படி ஒரு கிராஃப் இருக்கும், பார்த்துருக்கீங்களா, இப்படி ஒரு கிராஃப் இருக்கும் கடைசியில், அதை முடி நீங்கள் வந்து படிச்சிருக்கணும். ப்ரூஸ்டர் லா யூனிட் 7, 3 மார்க்கு, ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் ப்ரூஸ்டர் விதி. இந்த ப்ரூஸ்டர் விதிக்கு ஒரு படம் இருக்குது, அந்த ப்ரூஸ்டர் விதிக்கு மேலே இருக்கும், அப்படியே அந்த படம் போட்டுட்டு சின்னதாக ஒரு 3 லைன் கொடுத்துருப்பான், ரிலேஷன் பிட்வீன் ரிஃப்ளெக்ஷன் ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெரிவேஷன் போட்டு லாஸ்ட்டில் டேஞ்சண்ட் ஆஃப் தி போலரைசிங் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் தி மீடியம், இவ்வளோதான் ப்ரூஸ்டர்லாம். ஐபிஇசிஏ போலரைசிங் ஆங்கிள் அவர் ப்ரூஸ்டர் ஆங்கிள் கன்ஃபார்ம் இந்த வருஷம் வருதுங்க. 12th கெமிஸ்ட்ரி, ஆஹா, வெர்னியர் தியரி கேட்காத கொஸ்டின் பேப்பர் கிடையாது. யூனிட் 5 வெர்னியர் கோட்பாடு கண்டிப்பாக இது படித்தாகணும். யூனிட் 9 நேர்ன்ஸ்ட் சமன்பாடு, ஃபஸ்ட்டு இது 2 முடி மிட்டம் பாஸ், அந்த மாதிரி இது இம்பார்ட்டன்ட், நேர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ கண்டிப்பாக இந்த 12th கெமிஸ்ட்ரி 12th ஃபிசிக்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. நான் கம்மியாக தான் கொடுத்துருக்கேன், நீங்கள் வேணும்னா பாருங்கள். 3வது நாளில் நீங்களே சொல்லுவீங்க, நான் வந்து மாஸ்க் ஆடிட்டுருக்கேன் சார், கண்டிப்பாக இந்த சேலஞ்சை நம்ம ஜெயிக்கிறோம், இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், முடிக்கிறோம். சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் வந்து பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள் இந்த விஷயத்தை. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணதும் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் ஆல்சோ தேங்க்யூ, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான் சொல்ல முடியும். இதுக்கு மேலே என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியல, இதெல்லாம் குஷ்மேவர் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். தேங்க்யூ.